சற்றுமுன் வெளியான தகவல் சமையல் சிலிண்டர் வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு ஹாப்பி நியூஸ் அது என்னென்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடுகளை போகலாம் சிலிண்டர் இணைப்பில் கேஒய்சி சரிபார்ப்புக்கு காலக்கேடு எதுவும் இல்லை என்று மத்திய அமைச்சர் தெளிவுபடுத்தி உள்ளார் வீட்டில் சமையல் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதாவது சமையல் ஸ்லீண்டர்களுக்கு இ கேஒய்சி செய்வதற்கு எதுவும் இல்லை என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் சமூக வலைதளங்களான எக்ஸ் தளத்தில் கேரளா சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் கடிதத்துடன் பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சதீசன் வெளியிட்டுள்ள அந்த கடிதத்தின் மூலம் கேஒய்சி அவசியம் என்று கூறியிருந்தார் ஆனால் அதை சம்பந்தப்பட்ட எரிவாயு நிறுவனங்களில் செய்ய வேண்டிய அவசியம் வழங்காமல் சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திக்கிறது இதற்கு பதிலளித்த வணிக எரிவாயு சிலிண்டர்களின் போலி முன்பதிவை தடுக்கவும் எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கு இகேஒய்சி சரிபார்ப்பை செயல்படுத்தப்படுகின்றன இருப்பினும் இகேஒய்சி செயல்முறை எட்டு மாதங்களுக்கும் மேலாக நடந்து வருவதாக தெரிவித்துள்ளார் உண்மையாக வாடிக்கையாளர்கள் மட்டுமே சிலிண்டர் சேவையை பெறுவதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் என்றார் செயல்முறை குறித்து விளக்கமளித்த அவர் எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி செய்யும் நேரத்தில் கேஸ் எல்பிஜி ஊழியர் வாடிக்கையாளர்களின் ஆவணங்களை சரிபார்க்கிறார் சிலிண்டரை டெலிவரி செய்யும் நபர் வாடிக்கையாளர்களின் ஆதார் சான்றுகளை தனது மொபைலில் உள்ள ஆப் மூலம் பதிவு செய்கிறார் இந்த முழு செயல்பாட்டிலும் வாடிக்கையாளர்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் ஓடிபி வருகிறது இது செயல்முறையை முடிக்க பயன்படும் வாடிக்கையாளர்கள் தங்கள் வசதிக்கேற்ப விநியோகஸ்தரின் ஷேருமையும் தொடர்பு கொள்ளலாம் இது தவிர எண்ணெய் மார்க்கெட்டிங் நிறுவனங்களின் செயலியை இன்ஸ்டால் செய்வதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்கள் கேஒய்சி செயல்முறையை தாங்களாகவே முடிக்க முடியும் என்ற விருப்பமும் உள்ளது இ கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களிடமிருந்தே அல்லது மத்திய அரசிடமிருந்தே காலக்கேடு எதுவும் இல்லை என்று கூறியுள்ளார் இந்த பணிக்காக வாடிக்கையாளர்கள் எல்பிஜி விநியோகஸ்தரின் சாரூமுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு உறுதியளிக்கும் வாடிக்கையாளர்கள் எந்தவிதமான பிரச்சனையையும் சிரமத்தையும் சந்திக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கும் இந்த விஷயத்தில் கவனமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் தெரியப்படுத்த ஷேர்